உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்ய நினைக்கிற மக்கள் மத்தியிலே, உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்ய நினைக்கிற மக்கள் மத்தியிலே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் ஆசீர்வதித்து காண்பிக்க போகிறார். உங்களை அவர்களுக்கு முன்பாக வளர செய்ய போகிறார். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வருடத்திலே 4 மாதங்களை கடந்து முடிக்கவும், 5வது மாதத்திலே நாம் அடியெடுத்து வைக்கவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த 5வது மாதத்திலும் தேவன் நம்மை எப்படி நடத்தப் போகிறார், எப்படி நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்கிற ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைத்து, விசுவாசத்தோடு நீங்கள் அதை பற்றி கொள்ளும்போது அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கவும் விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இங்கு வாக்கு கொடுக்கிறார். வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதே ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். தேவன் நம்மோடு கூட இருந்தால் அத்தனை காரியங்களும் நமக்கு சாத்தியமாகும். அவர் நம்மோடு கூட இருப்பது மாத்திரமல்லாமல் அவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். சகேயுனுடைய வீட்டிலே இயேசு இருந்தார். அதற்கு பின்பு சகேயுவை தேவன் ஆசீர்வதித்தார். 12 சீஷர்கள் ஏறத்தாழ 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு கூட இருந்தார்கள். இயேசு அவர்களோடு கூட இருந்தார். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவர்களை அவர் ஆசீர்வதிக்கவில்லை. அவர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களுடைய தேவைகளை அவர் சந்தித்தார். அவ்வளவுதான். ஆனால் 3.5 ஆண்டு காலம் கழித்ததற்கு பின்பு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்தில் போவதற்கு முன்பாக தம்முடைய சிஷ்யர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களை அவர் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நம்மோடு கூட இருப்பது ஒரு அனுபவம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பது அடுத்த அனுபவம். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை அவர் சந்தித்து அந்தந்த பிரச்சனைகளிலே அவர் தீர்வுகளை கொடுத்து நம்மை நடத்துகிறார். ஆனால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கொரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்லுவது போல நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்தி வைக்கிறார். அவர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இயேசு நம்மோடு கூட இருந்தால் மாத்திரம் போதும் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. அதற்கு அடுத்த லெவல், அதற்கு அடுத்த கட்டத்திற்குள்ளாக நீங்களும் நானும் செல்ல வேண்டும். அது என்ன தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது. ஞானஸ்நானம் எடுத்துவிட்டேன், அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷைகளை பேசி கொண்டிருக்கிறேன், அத்தோடு நின்றுவிடக்கூடாது. அதற்கு அடுத்தது ஆவியானவர் தருகிற அந்த மேலான ஆசீர்வாதங்கள் ஆகிய ஆவின் வரங்களை நாம் நாட வேண்டும், ஆவின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்திலே நீ என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறாய், நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யாருக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? ஈசாக்கு என்கிற தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். ஈசாக்கு குடியிருந்த தேசத்திலே திடீரென பஞ்சம் வந்துவிட்டது. அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக ஈசாக்கினால் அந்த தேசத்திலே குடியிருக்க முடியவில்லை. எனவே ஈசாக்கு அந்த தேசத்தை விட்டு பிழைப்பிற்காக, தன்னுடைய ஆகாரத்தின் தேவைகளுக்காக அவன் வெளி தேசத்திற்கு போகிறான். அப்படி போகும்போது பெலிஸ்தியருடைய தேசத்தை அவன் கடந்து போக வேண்டும். இந்த பெலிஸ்தியருடைய தேசத்திலே ஈசாக்கு வந்தபோது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே நீ குடியிரு, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருப்பேன்.
பயப்படாதே ஈசாக்கே, உன்னுடைய சூழ்நிலை உன்னுடைய சொந்த தேசத்திலே சுய தேசத்திலே உன்னாலே இருக்க முடியவில்லை. அந்த தேசம் உன்னை துரத்துகிறது. எனவே அந்த தேசத்தினாலே துரத்தப்பட்டவனாக இப்பொழுது நீ அந்நிய தேசத்திலே வந்திருக்கிறாய். இந்த பெலிஸ்தியர்கள் உனக்கு சத்துருவானவர்கள் தான். அந்த பெலிஸ்தியருடைய சுபாவங்களை எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த பெலிஸ்தியரிடத்திலே தேவ பயம் இல்லை என்பதை ஈசாக்கு அறிந்து கொள்ளுகிறான். தேவ பயம் இல்லாத பெலிஸ்தியர்கள், எனவே தன்னுடைய மனைவியை அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுவார்களோ என்று பயந்து தன்னுடைய மனைவியை சகோதரி என்று அங்கு சொல்லி வைக்கிறான். அந்த ஜனங்களுடைய முரட்டாட்டத்தை பாருங்கள், அந்த ஜனங்களுடைய முரட்டு சுபாவங்களை பாருங்கள். அவ்வளவு கொடுமையான முரட்டு சுபாவம் உள்ள மக்கள் அந்த பெலிஸ்தியர். மாத்திரமல்ல, ஈசாக்கினுடைய வேலைக்காரர் கஷ்டப்பட்டு தோண்டின துறவுகளை எல்லாம் இது எங்களுக்கு வேண்டும் என்று பலவந்தமாய் அவர்கள் பறித்து கொள்ளுகிறார்கள். எந்த மனிதனையும் வாழவிடாத மக்கள் அந்த மக்கள். அவர்களுக்கு முன்பாக ஒருவரும் சுகமாக வாழ முடியாது, அது அவர்களுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சுபாவம் நிறைந்த மக்கள் தான் அந்த பெலிஸ்தியர்கள். அந்த தேசத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே ஈசாக்கு, நான் உன் கூட இருப்பேன். உன்னுடைய அந்த ராஜா, அந்த தேசத்தினுடைய ராஜா மோசமானவன் தான். அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் மோசமான மக்கள் தான். அவர்கள் முரட்டு சுபாவம் உடையவர்கள் தான். இருக்கிற எல்லாவற்றையும் பறித்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள் தான் அந்த மக்கள். பலவந்தமாய் எடுத்துக் கொள்ளுகிறவர்கள் தான் அந்த மக்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் நீ இருக்கிறாய். ஆனாலும் நீ பயப்படாதே. காரணம் என்ன? நான் உன் கூட இருப்பேன் ஈசாக்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரியவனா மாற்றுவேன், எனவே நீ பயப்படாதே என்று ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே ஈசாக்கை அவர் ஆசீர்வதித்தார். அவன் 100 மடங்கு பலனடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெலிஸ்தியருடைய ராஜாவை பார்க்கிலும் இந்த ஈசாக்கு பெரியவனானான், ஐஸ்வர்யவனாய் மாறினான். இவனுடைய வளர்ச்சியை பார்த்து, இவனுக்கு இருந்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பார்த்து அந்த பெலிஸ்தியரின் ராஜாவை பயந்து போனான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒருவேளை நீங்கள் குடியிருக்கிற இடம் இந்த பெலிஸ்தியரின் மக்கள் இருந்த இடத்தை போல இருக்கலாம். நீங்கள் இருக்கிற தொழில், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழில், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியம், அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரும் இந்த பெலிஸ்தியரின் ராஜாவை போல, அபிமெலேக்கு என்பவனைப் போல, பெலிஸ்தியரின் மக்களைப் போல சுபாவமுடையவர்களாக இருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்டு வருவதையெல்லாம் பறித்து கொள்கிறவர்களாக இருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியின் மேலே பொறாமைப்படுகிறவர்களாக இருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்களாக இருக்கலாம். எப்படியாகிலும் உங்களை தட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பமுடையவர்களாக அவர்கள் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த முரட்டு சுபாவம் உள்ள மக்கள் மத்தியிலே, உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்ய நினைக்கிற மக்கள் மத்தியிலே, உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்ய நினைக்கிற மக்கள் மத்தியிலே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் ஆசீர்வதித்து காண்பிக்க போகிறார். உங்களை அவர்களுக்கு முன்பாக வளர செய்ய போகிறார். எனவேதான் தாவீது இப்படி சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை கண்டு பயந்து போகாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மக்களை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற மக்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர் வைக்க போகிறார். இந்த மாதம் அவர்களுடைய நிலைமையை பார்க்கிலும் உங்களை மேலானவர்களாக மாற்றி உங்களை பார்த்து பயப்படுகிற ஒரு பயத்தை கர்த்தர் அவர்களுக்கு அனுப்ப போகிறார். உங்களை குறித்த ஒரு பயத்தை அவர்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தைரியமாயிருங்கள். சந்தோஷம் தானே?
இந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர், என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த வார்த்தையின்படியே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை எனக்கு சொன்னபடியே இந்த தேசத்திலே நான் குடியிருக்கிறேன். இப்போ செய்கிற வேலை, இப்போ செய்கிற ஊழியம், இப்போ இருக்கிற தொழில், இப்போ இருக்கிற வீடு, அதிலே நான் இருக்க போகிறேன். நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொன்னார் அல்லவா, நான் உண்மையில் அன்பாயிரு அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்னார் அல்லவா. அந்த வார்த்தையின்படியே தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறதையும், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதையும் மற்ற எல்லா ஜனங்களும் காணும்படி செய்ய போகிறார். கர்த்தருடைய அந்த விசேஷித்த ஆசீர்வாதம் இப்பொழுதே உங்களுடைய உச்சம் தலையின் மேலே வந்து இறங்குகிறது. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதமாயிருங்கள். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.